1994 பாரத் கலாச்சாரில் ஒரு கச்சேரி கேட்க போயிருந்தேன். அப்போ வந்து கர்நாடக சங்கீத பித்து தலைக்கேறி இருந்த காலம். ஒரு பையன், ஒல்லியான ஒரு பையன், நல்ல ஸ்ரீஜூர்ணம் போட்டுட்டு மேடையில் உட்காந்து வெங்கடாச்சல நிலையன் அப்படின்னு பாடிட்டு இருந்தேன். ரொம்ப பரவசமாக இருந்தது. வருடங்கள் கழிந்தன. ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் திருவனந்தபுரத்தில் டிசி பதிப்பகம் நடத்தின இலக்கிய விழாவில் ஒரு ஃபயர் பிராண்ட் ஆக்டிவிஸ்ட் வந்து பேச வந்தார். அன்று வரைக்கும், அந்த நாள் வரைக்கும் இருந்த எல்லா நிலைமைகளையும் சுட்டி காட்டி ஆவேசமாக பேசினார். ஒரு சில நிமிடங்கள் கழிந்து அவரே மேடையிலிருந்து இறங்கி இன்னொரு மேடையில் உட்கார்ந்து நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மொழி போன்னு பாரதியார் பாட்டை பாடினார். அந்த கிருஷ்ணாவிலிருந்து இந்த கிருஷ்ணாவுக்கு வந்த தூரம்தான் இந்த 2 புத்தகங்களும் என்று நான் நினைக்கிறேன். தமிழில் வர்ற கிருஷ்ணாவுடைய 3வது அல்லது 4வது புத்தகம் இது நினைக்கிறேன். கர்நாடக இசையின் கதை. தமிழில் அவருடைய முதல் நூல் 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை ராகம் என்கிற ஒரு புத்தகம், வாய்ஸ் வித்தின் அப்படிங்கிற ஆங்கில நூலினுடைய தமிழாக்கம், பாம்பே ஜெயஸ்ரீயுடன் இணைந்து எழுதிய புத்தகம் அது. 2வது, அவருடைய ஒரு கட்டுரையை நாங்கள் விருப்பத்துடன் மொழிபெயர்த்து பத்திரிகையில் பிரசுரித்து வெளிவந்த ஒரு புத்தகம், எம்.எஸ். காற்றில் கரைந்த துயர் என்பது 2வது புத்தகம். 3வது புத்தகம் கர்நாடக இசையின் கதைன்னு வச்சுக்கலாம், அல்லது செபாஸ்டியன் குடும்பம் கதை வச்சுக்கலாம். அவருடைய 2 புத்தகங்களை, இன்னும் 2 புத்தகங்களை வந்து எனக்கு பிடித்தமான 2 புத்தகங்களை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். 1, ரீஷேப்பிங் ஆர்ட், த ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி. இது 2. இந்த மிச்சம் இருக்கிற 2 புத்தகங்களும் தமிழில் வரணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஏனெனில் இந்த புத்தகங்களை ஆங்கிலத்தில் வாசிக்கும்போது டி.என். கிருஷ்ணா என்னிடமிருந்து விலகி நின்று பேசுவதாக தோன்றுகிறது. தமிழாக்கப்பட்ட நூல்கள் அவர் மிக அருகில் வந்து தோளில் கை போட்டு உரையாடுகிற நெருக்கத்தை வந்து எனக்கு கொடுக்கிறது. சமீப காலமாக இந்த இசை நூல்களை எல்லாம் மொழிபெயர்ப்பதை வந்து குத்தகையாக எடுத்திருக்கிற நண்பர் அரவிந்தன் இந்த 2 நூல்களையும் தமிழுக்கு மொழிபெயர்த்து தர வேண்டும் என்கிற கோரிக்கையை உங்கள் முன் இந்த மேடையில் வைக்கிறேன். கிருஷ்ணாவுடைய இந்த எல்லா நூல்களுக்கும் ஒரு பொதுத்தன்மையை வந்து என்னால் சொல்ல முடியும். 1, இந்த எல்லா புத்தகங்களும் தமிழில் சிந்தித்து ஆங்கிலத்தில் எழுதப்பட்டவை. இது 1வது. 2வது, அவருடைய முன்னால் சொன்ன புத்தகங்களினுடைய ஒரு தலைப்பை தான் திரும்ப சொல்லணும், ரீஷேப்பிங் ஆர்ட், கலையை மறு உருவாக்கம் செய்வது. எம்.எஸ். சுப்புலட்சுமியை பற்றின கிருஷ்ணாவுடைய கட்டுரை, நாம் அதுவரை அறிந்திருந்த எம்.எஸ். என்கிற ஆளுமையை மறு உருவாக்கம் செய்கிறது. மிருதங்கத்தின் உற்பத்தி, அதன் பயன், அழகியல், அதன் பின்னணியில் செயல்படுகிற மனிதர்கள், அவர்களுடைய வாழ்க்கை, இதையெல்லாம் செபாஸ்டியன் குடும்பக்கலை மறு உருவாக்கம் செய்கிறது. கர்நாடக இசையின் மொத்த மரபையும் இந்த நூல்,
கர்நாடக இசையின் கதை மறுவாக்கத்தில் மறு உருவாக்கத்தில் மறு வடிவத்தில் முன்னால் வைக்கிறது. கிருஷ்ணாவுடைய அடிப்படையான பார்வை தான் இந்த மறு உருவாக்கத்துக்கு அவரை கொண்டு சென்றிருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். மறு உருவாக்கத்துக்கான செயல்பாடுகள் புதிய கருத்துக்களை உருவாக்குகின்றன. அந்த கருத்துக்கள் தான் அவரை எழுத தூண்டுகின்றன, விவாதங்களை ஏற்படுத்துகின்றன. நம் காலத்தின் கலைஞர்களில் ஒருவர் என்கிற நிலையில் அவர் கலையின் நிரந்தரமான இருப்பையும் இன்றைய பொருத்தப்பாடுகளையும் விவாதிக்கிறார். விவாதிக்க நம் எல்லோரையும் அழைக்கிறார். அந்த விவாதங்கள் தான் அவருடைய எல்லா நூல்களும் என்று நான் நினைக்கிறேன். அவற்றில் மையமான களம் கர்நாடக இசையின் கதை என்கிற இந்த நூல். இந்த மையத்திலிருந்தே அவருடைய மற்ற எல்லா நூல்களும் கிளை பெறுகின்றன அப்படின்னு சொல்லலாம். இசைக்கோ நாட்டியத்துக்கோ சினிமாவுக்கோ இலக்கியத்துக்கோ வேறு வேறு பயன்பாடுகள் இருக்கலாம், இருக்கின்றன. ஆனால் அவை முதன்மையாகவும் முழுமையாகவும் கலைகள். அந்த அடிப்படையில்தான் அவை மதிப்பிடப்பட வேண்டும் என்பதுதான் கிருஷ்ணா வெளிப்படுத்தும் மையமான பார்வை. இசையை முதன்மையான ஒரு கலையாக ஏற்றுக்கொண்ட பின்னர்தான் அதை நாம் பிற அம்சங்களை குறித்து விவாதிக்க முடியும் என்ற தர்க்கத்தை கிருஷ்ணா முன்னிலைப்படுத்துகிறார். இந்த நூலின் சாரமான செய்தி வந்து அதுதான். கலையாக இருப்பதால் தான் இசைக்கு இசை மதத்துக்கு உதவுகிறது. மாறாக கலைதான் மதத்தை மேம்படுத்துகிறது, மதம் கலையை மேம்படுத்துவது இல்லை. கலையில் உள்ளடங்கி இருக்கிற இந்த மானுட இயல்பைத்தான் மதம் தன்னுடையதாக சுவீகரித்து கொள்கிறது. இது ஒரு உதாரணம் மட்டும்தான். மதம் அப்படின்னு நான் சொல்கிற இடத்துலலாம் நீங்கள் வேறு சொற்களையும் கருத்துக்களையும் பொருத்தி கொள்ளலாம். சாதி என்றோ வர்க்கம் என்றோ பாலினம் என்றோ எதையும் பொருத்தி பார்க்கலாம். கிருஷ்ணா மறுப்பதும் கேள்விக்குட்படுத்துவதும் அதைத்தான். கலை என்கிற அளவில் இசை எல்லாருக்கும் உரிமையானது என்பதை திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்கிறார். மனித உணர்வின் பல்வேறு சாயைகளின் சாரத்தை உள்வாங்கி உலகிற்கு கொடுப்பதுதான் முக்கியம். இசையில் உணர்வுக்கான இந்த பிரதிநிதித்துவம் தனிநபர் சார்ந்தது அல்ல. ஐ கோட் இட் ஃப்ரம் பேஜ் 48 என்று அவர் குறிப்பிடுவது கலையின் இயல்பை சொல்லுகிறது, அதனுடைய சுதந்திரமான இயல்பை சொல்லுகிறது. மானுட அனுபவம் என்கிற நிலையில் கலையை தனித்துவமான ஒன்றாக கிருஷ்ணா முன்வைக்கிறார். அதே சமயத்தில் அது சமூகத்தின் ஜீவ உற்பத்தி என்றும் நிறுவுகிறார். இதுதான் அவருடைய பார்வையின் மிக மையமான அம்சமாக எனக்கு படுகிறது. கலை தன்னிருப்பை கொண்டது, சுதந்திரமானது அப்படின்னு கிருஷ்ணா எடுத்து சொல்வதுதான் என்னை கவர்கிறது. இந்த நூல் அதனுடைய அடையாளம். கர்நாடக இசை தொடர்பாக தமிழில் ஒரு 1000 நூல்கள் வந்திருக்கலாம். அவை இசையின் வரலாறு, இசைக்கலைஞர்களின் வரலாறு, வாக்கேயக்காரர்களினுடைய உருப்படிகளின் தொகுப்பு, இசை கற்பவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பவர்களுக்குமான பாடநூல்கள் இந்த வகையில் இருக்கும். மிக அரிதாகவே விமர்சனம் என்று நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. கர்நாடக இசையின் வரலாறு என்கிற கிருஷ்ணாவின் இந்த நூல் இவற்றையெல்லாம் ஒன்றடக்கி இருக்கிறது. இதில்
இசையின் வரலாறு இருக்கிறது. இசையின் வகைகள் விரிவாக சொல்லப்படுகின்றன. இசையின் தொழில்நுட்பங்கள் அழகியல் பேசப்படுகின்றன. ஆனால் நூல் வைக்கும் விமர்சனங்கள் தான் இந்த நூலை தனித்துவமாக்குகிறது. கர்நாடக இசை என்பது ஒரு கலை, ஒரு கலை வடிவம். இது அனைவருக்குமானது, அனைவராலும் கேட்கப்பட வேண்டியது. அதை சொந்தம் கொண்டாட விரும்புபவர்களுக்கு அல்லது அரியதொரு கலைப்பொருளாக வரலாற்றில் பதிவு செய்ய விரும்பும் ஆய்வாளர்களுக்கு மட்டுமே அது கிடைக்கும் என்ற நிலை இருக்கக்கூடாது. இசையை கற்பதும் ரசிப்பதும் எளிதல்ல தான், ஆனால் அது மேட்டுக்குடித்தனமானதும் அல்ல. நாம் அதை அப்படி ஆக்கிவிட்டோம். மேட்டுக்குடித்தனம் இசையில் இல்லை, சமுதாயத்தில் அது புழங்கும் விதத்தில் இருக்கிறது. பக்கம் 240 இந்த மேற்கோள். கிருஷ்ணாவுடைய அடிப்படை கண்ணோட்டமாக இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். இது கர்நாடக இசைக்கு மட்டுமல்ல, பிற எல்லா கதைகளுக்கும் இந்த கண்ணோட்டம் பொருந்தும். கர்நாடக இசைக்கு சில நூற்றாண்டுகள் வரலாறு இருக்கிறது. கர்நாடக இசை மேடைகளுக்கு சில பதிற்றாண்டுகள் வரலாறு. கிருஷ்ணாவுடைய இந்த இரு நூல்களும் விவாதிக்கும் கருத்துகள் பலதும் ஒருவேளை இந்த காலங்களில் விவாதிக்கப்பட்டிருக்கலாம். சனாதனமான மனநிலை கொண்டவர்களும் மாற்று கருத்து கொண்டவர்களும் இசையுலகில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த கருத்துகளுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் உரையாடி இருக்கலாம். எனினும் இருக்கும் சூழ்நிலையை மாற்ற பெரும்பாலானவர்கள் விரும்பியதில்லை. அந்த சூழலுக்கு ஒரு புனிதத்துவத்தை ஏற்றினார்கள். அதன் வாயிலாக கட்டுப்பெட்டியான இறுக்கமான மரபை காபந்து செய்ய விரும்பினார்கள். அதற்கு எதிரான குரல்கள் வெளியில் ஒருபோதும் கேட்கவே இல்லை. அந்த கருத்துக்கள் பதிவு பெறவில்லை. நூற்றாண்டுகளை கடந்த இசையுலகில், கர்நாடக இசையுலகில் சுதந்திரமானதாகவும் மாற்றாகவும் கோட்பாட்டை உருவாக்கும் தன்மையுடையதும் ஆக ஒலிக்கும் முதல் குரலாக நான் கிருஷ்ணாவை குறிப்பிடுகிறேன். அவருடைய பேச்சுகளும் எழுத்துகளும் செயல்பாடுகளும் இந்த சுதந்திரத்தை முன்னிறுத்தியவை. இசையுலகிலும் பொதுவாக பண்பாட்டு உலகிலும் நிலவும் நடைமுறைகளை கிருஷ்ணா இந்த நூலில் கேள்விக்குட்படுத்துகிறார். அவற்றுக்கான உடனடியான பதில்கள் கிடைப்பது அரிது. மிகவும் இறுக்கமான ஒரு அமைப்பு அவ்வளோ சீக்கிரம் நெகிழ்ந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கு இல்லை, தாமதமாகும். அந்த கேள்விகளுக்கான பதில்கள் உரக்க சொல்லப்படும் நாளில் ஒருவேளை அவற்றை எழுப்பியவர் இல்லாமலும் போகலாம். ஆனால் அந்த கேள்விகளின் நாயகர் என்ற பெருமையை வரலாறு அவருக்கு அளிக்கும். கிருஷ்ணாவின் இந்த நூல் அந்த பாத்திரத்தை ஏற்றிருப்பவர் T.M.Krishna என்று சாட்சி சொல்கிறது. நன்றி, வணக்கம்.